அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மனித விலையை பெற்றுக் கொள்ள யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்பொழுது கொரோனா தொற்று நிலைமை வந்து கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது. இருந்த போதும் ஒரு எந்த நேரமும் அந்த தொற்று வேறு பல பக்கங்களால் ஏற்படலாம் என்ற ஒரு நிலைமை ஏனைய இடங்களில் இருப்பது போன்று இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய நிலையை பொறுத்தவரையிலே நேற்று மட்டும் நாங்கள் வந்து 468 குடும்பங்களைச் சேர்ந்த 1055 நபர்களை நாங்கள் சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தியிருக்கின்றோம். இந்த எண்ணிக்கை சற்று குறைந்திருக்கின்றது. அதேபோன்று ஆரம்பத்தில் இந்த கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு அனுப்பப்பட்டவர்கள் 28 இருந்து தற்பொழுது அது 9 குறைந்திருக்கின்றது. ஒருவருக்கு மாத்திரமே தொற்று உறுதி, அதாவது அந்த புங்குடுதி பகுதியைச் சேர்ந்த இந்த ஆடை தொழிற்சாலை பணிபுரிந்தவருக்கு மாத்திரமே தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இருந்த போதும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே எங்களுடைய சுகாதாரப்பினர் தொடர்ச்சியான விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் அந்த பரிசோதனைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 4 கடற்படையைச் சேர்ந்த பெண் உத்தியோகத்தர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு பிரயாணம் செய்து அதே தினமே அவர் திரும்பியிருக்கின்றார் புயரத்திலே. அவர் அதாவது அவர் இங்கிருந்து அதிகாலை 3:45 செல்கின்ற உயரத்திலே சென்றிருக்கிறார். அதே போன்று அதே தினம் 4 4 கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வருகின்ற புயரத்திலே வந்திருக்கின்றார். அவர் வரும்போது போகும்போதும் 3 புயரதப்பட்டியிலே பயணம் செய்திருக்கின்றார். அந்த அவருடன் பயணம் செய்தவர்கள், அந்த 3 பயணம் செய்தவர்கள் யாராவது தங்களுடைய விவரங்களை அந்த அருகில் உள்ள பொது சுகாதார பரிசோதனைகளுக்கோ அல்லது போலீஸ் நிலையங்களுக்கோ இல்லாட்டால் கிராம உத்தியோகத்தர் தெரிவித்து தங்களுடைய நிலைமையை அந்த PCR பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்வது அவசியம். அவர்கள் தொடர்பு கொள்ளும் போது சுகாதார பதினர் அவர்களுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை வழங்குவார்கள், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று. அதே போன்று இன்னும் ஒரு கடற்படை உத்தியோகத்தர் ஒருவர் கடந்த 6 காலையில் யாழ்ப்பாணம் இருந்து கண்டி சென்று அதே தினம் அவர் திரும்பியிருக்கின்றார். அவர் கண்டி சென்றது வந்ததும் வந்து இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பஸ்ஸில் அவர் 6 இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றார். அதே போன்று 11:40 கண்டியிலிருந்து புறப்பட்டு இங்கு வருகின்றிருக்கின்றார். இங்கு 6:30 வந்து வருகின்றவர் யாழ்ப்பாண பஸ் நிலையத்திலிருந்து தனியார் பேருந்து மூலம் காங்கிரஸ் நோக்கி சென்றிருக்கின்றார். ஆகவே அந்த 6 அந்த இலங்கை போக்குவரத்து சபையில் அந்த பஸ்ஸில் பயணம் செய்தவர்கள் யாராவது இருந்தால் அவர்களும் தங்களுடைய விவரத்தை சுயமாக முன்வந்து தெரிவித்தால் அந்த சுகாதார பயனர் தகுந்த நடவடிக்கையும் தகுந்த சுகாதார வழிகாட்டலும் காட்டுவதற்கு அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அது எங்களுடைய அந்த தொற்றை கட்டுப்படுத்தும் என்று நான் நினைக்கின்றேன். இதனை விட புங்குடுதீவு பகுதியில் ஏற்படுத்தப்பட்ட தற்காலிக முடக்கம், எங்களுடைய இந்த PCR பரிசோதனையினுடைய இறுதி பருவ அந்த இறுதி உறுதி அந்த அதாவது அந்த இறுதி ரிசல்ட்ஸ் கிடைத்தால் பிற்பாடு அது தொடர்பாக நாங்கள் அவரை நீக்குவது பற்றிய முடிவெடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். அதே நேரத்திலே காணா போனத்தன அந்த உயர்தர பரீட்சைகள் எந்த விதமான பிரச்சனையுமின்றி நடைபெற்று வருகின்றது. அவற்றுக்கு எங்களுடைய சுகாதார போதுமான வழிகாட்டலை வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த பரீட்சை நிலைமையிலே எந்த விதமான சிக்கல்களும் இட்டவரையும் இல்லை. இருந்தாலும் பொதுவாக யாழ்குடா நாடு அந்த கொரோனா தொற்றுக்கு மத்தியிலே செயற்பட வேண்டிய விதம் குறித்து எங்களுடைய சுகாதார பகுதியினர் வேண்டிய அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றார்கள். அவசியமற்ற தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ஒரு சிறந்த வழி. அதே போன்று விழாக்கள் ஒன்று கூடுதல் போன்றவற்றை கட்டுப்படுத்தி அதை மட்டுப்படுத்தியதாக செயற்படுவது மிக மிக அவசியம். மேலும் அரச தனியார் நிறுவனங்கள் மற்றும் பொது இடங்களிலே அந்த சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி அந்த மக்கள் அந்த விடயங்களை அணுக வேண்டும். அதே போன்று அந்த சுகாதார நடைமுறைகளுக்குரிய ஏற்பாடுகளையும் அந்தந்த நிறுவனங்கள் ஏற்படுத்தி வைக்க வேண்டும். குறிப்பாக அரசாங்கம் தற்பொழுது வெளியிட்டிருக்கின்ற வர்த்தமானி விளம்பரத்திலே முகக்கவசம் அணிவது மிகவும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அரசா தனியார் நிறுவனங்கள் மற்றும் பொது இடங்களிலே அந்த அதற்குரிய விளம்பரங்களை காட்சிப்படுத்தி வைப்பது மிக மிக அவசியம். அதாவது அந்த சுகாதார வழிமுறை தொடர்பான விளம்பரங்களை காட்சிப்படுத்தி வைப்பது அவசியம். மேலும்
இணையதளம் மூலம் சுகாதார அமைச்சிலிருந்து வழங்கப்படுகின்ற வழிகாட்டல்களையும் உரிய சுற்று நிறுவனங்களையும் தரவிறக்கிக் கொண்டு அவற்றின் படி அந்தந்த நிறுவனங்களை செயற்படும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மேலும் பொதுமக்கள் கூடுமானவரையும் அரசு அலுவலகங்களுக்கு செல்லாமல் அவர்கள் தொலைபேசி மூலமோ அல்லது ஏனைய இணைய மூலமோ அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் அவர்களை அறிவுறுத்துகின்றோம். அவர்கள் நேரில் வர தேவையில்லை, நேரில் செல்ல தேவையில்லை. தேவையற்றின் மாத்திரம் அவர்கள் சுகாதார வழிமுறைக்காமே நேரில் சென்று அந்த விடயங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம். அல்லாவிட்டால் அவர்கள் அந்த மாற்று ஒழுங்குகளை பின்பற்றுமாறு நாங்கள் கேட்டிருக்கின்றோம். மேலும் ஆலயங்கள் வழிபாட்டிடங்களிலே மக்கள் கூடுவது தவிர்க்கப்பட வேண்டும். பொது இடங்களிலும் மக்கள் கூடுவது தவிர்க்கப்படுவது சிறந்ததாக இருக்கின்றது. வெளிமாவட்டங்களுக்கு செல்பவர்கள் அவசிய தேவை நிமித்தம் அந்த சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி செல்ல வேண்டும், வர வேண்டும். அவர்கள் செல்லும் போதும் வரும்போதும் அவர்கள் பயணித்த வாகன இலக்கங்களையும் நேரங்களையும் அவர்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் எந்த ஒரு எங்கெங்கு சென்றார்கள் என்பது போன்ற விடயங்களையும் யாரை சந்தித்தார்கள் என்று போன்ற விடயங்களையும் குறித்து வைத்திருந்தால் ஏதாவது ஒரு நிலைமை ஏற்படும் போது நாங்கள் அவற்றை அந்த தகவல்களை கொண்டு நாங்கள் முன்னேற்பாட்டு நடவடிக்கை எடுக்க முடியும். ஆகவே இந்த நடவடிக்கைகளை நாங்கள் அவசியமாக அந்த வெளியூர் செல்வர்களுக்கு நாங்கள் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்வது என்றால் மற்றது அவர்கள் ஒரு அபாயகரமான வலயத்துக்குள் சென்று வந்தால் அவர்கள் தங்களை சுயமாக அந்த வெளிப்படுத்தி அந்த சுகாதார அறிவுறுத்தலை பெற்று கொள்வது அவசியம். சில சமயம் அவர்கள் சுயமாக முன்வந்த அந்த PCR பர்சனுக்கு உட்படும் போது அங்கு அவரும் பாதுகாக்கப்படுவார். அதே நேரத்திலே அவருடைய குடும்பம் சமூகம் பாதுகாக்கப்படும். இலங்கையிலே தற்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு கொரோனா தொற்று வைத்தியசாலையை நாங்கள் வந்து அரசாங்கத்தினுடைய திட்டத்துக்கு அமைய அதை ஏற்பாடு செய்ய வேண்டிய ஒரு கட்டம் இருந்தது. அந்த வகையிலே யாழ்ப்பாணத்திலே மருதங்கேணி வைத்தியசாலை வந்து தெரிவு செய்யப்பட்டு அதுக்குரிய வேண்டிய ஏற்பாடுகள் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதே நேரத்திலே அந்த வைத்தியசாலை வந்து வெளிநோயாளர் பிரிவையும் தொடர்ந்து இயங்கும். தேவை ஏற்படின் மாத்திரம் அங்கு அந்த நோயாளர் அனுமதிக்கப்படுவார்கள். அதிலும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்கள் உடனடியாக அவர்கள் வேறு வைத்தியசாலைகளுக்கு பொருத்தமான வைத்தியசாலைகள் மாற்றுவதற்கு தான் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இது ஒரு அவசிய எதிர்பாரா நிலைமை ஏற்படும் விடத்து அந்த வைத்தியசாலையை நாங்கள் பயன்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளாக நடந்து கொண்டிருக்கின்றது. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com